அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பஞ்சமி திதியில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு முடிந்தவுடன் இந்த ஒரு தாந்திரிக சூட்சமத்தை செய்யுங்க பஞ்சமியில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அஷ்டமியில் செய்யலாம் அமாவாசையில் செய்யலாம் பௌர்ணமியில் செய்யலாம் த்ரீதசியில் செய்யலாம் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் கோரை நேரம் நைட்டு கோரை வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் செய்யலாம் இந்த பஞ்சமி திதியில் என்னால் செய்ய முடியலைங்க ஆனால் நான் பஞ்சமியில தான் செய்யணும்னு நினைக்கிறேன் அடுத்த பஞ்சமியில செய்யலாம் தாராளமாக செய்யலாங்க இந்த பொருள் உங்ககிட்ட இருந்தால் இந்த பஞ்சமியிலே செய்யுங்க இல்லாத பட்சத்தில் அடுத்த முறை வாங்கி வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப விலை கூடுதலான பொருளெல்லாம் கிடையாது நம்ம சேனலில் எல்லா பதிவுகள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன் எளிமையான பரிகாரங்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வழிபாட ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து முதல்ல வேண்டுதலை வச்சிருவோம் எனக்கு இது நடக்கணுமா என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் என் குழந்தைக்கு நான் நினச்ச மாதிரி சீட்டு கிடைக்கணும் என் குழந்தை நான் நினச்ச மாதிரி மார்க் எடுக்கணும் என் கணவர் என்னை நல்லா புரிஞ்சுக்கணும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் நிறைய வருமானம் கிடைக்கணும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வேண்டுதல் இருக்கும் வைங்க ஏன்னா தெய்வங்கள் எல்லாமே நம்மளுடைய பெற்றோர்கள் மாதிரி நம்ம தாய் தந்தையிட்ட நம்ம என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம எப்படி கோரிக்கை வைக்கிறோமோ அது மாதிரி தெய்வங்கள்கிட்ட கண்டிப்பாக வைக்கணும் தவறு கிடையாது அப்படி நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அந்த வழிபட்ட பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சில சூட்சமங்களை நீங்கள் செய்யணும் இப்போ நான் இப்படிலாம் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டேங்க என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சுட்டேன் தீபம் ஏற்றிட்டேன் என்னால் முடிஞ்ச தான தர்மங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பலன் எனக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க அதற்கான பதிவு தான் இது நேராக நாட்டு மருந்து கிடைக்கு போங்க ஒரு பத்து ரூபாய் அல்லது ஒரு இருபது ரூபாய்க்கு தர்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க இந்த தர்பையோட சக்தியை சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அவ்வளோ சக்தி இருக்குது அதாவது அறிவியல் ரீதியாக சொல்லணும்னா கிரகணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அந்த கிரகண நேரம் அப்படிங்கிறதே நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருந்து கூட காக்கிற சக்தி அந்த ஒரு புல்லுக்கு இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அந்த புல் அந்த புல்லு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பலாம் இருக்காதுங்க கட்டு விஞ்சு விஞ்சு போனால் பத்து ரூபாய் இருபது ரூபாயாக இருக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அந்த வழிபாடு செய்து முடிச்ச அன்னைக்கே அதில் ரெண்டு புல் எடுத்துக்கோங்க உடைக்கலாம் கூடாது அப்படி நீளமாகவே அந்த புல் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எல்லா சாமி ஃபோட்டோஸும் இருக்கும் இருக்கும் பாருங்கள் அந்த சாமி ஃபோட்டோஸ் கிட்டலாம் அந்த ஃபோட்டோ மேலே படுற மாதிரியே அந்த புல்லை வச்சு சும்மா லேசாக புல்லை வச்சு வச்சு லேசாக ஒவ்வொரு சாமி ஃபோட்டோவும் தொடைக்கிற மாதிரி அந்த புல் வச்சு எல்லா சாமி படங்கள் மேலேயும் படுற மாதிரி அந்த புல்லை தொட்டுவிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலையும் நல்லா அந்த புல்லை வச்சு எல்லா பக்கமும் அந்த புல்லை கொண்டு தடவிட்டு அந்த புல் நிலைவாசல் பக்கத்துலேயோ அல்லது வாசப்படிக்கிட்டேயோ கொண்டு போய் கொஞ்சம் கற்பூரம் போட்டு எரிச்சிடணும் அவ்வளோவே தாங்க நீங்கள் நிறைய ஹோமங்களில் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட பொருட்கள் வந்து ஹோமகுண்டத்தில் போடுவாங்க பஞ்ச ப பட்டு வஸ்திரம் ஒரு சிலர்லாம் நாணயங்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி பொருட்கள் பழங்கள் நிறைய மூலிகை பொருட்கள் மூலிகை இலைகள்னு நிறைய போடுவாங்க போட்டு முடிச்சுட்டு அந்த யாகம் செஞ்ச பலனே எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தர்பை எடுத்து வெளியில் வச்சு கருக்கி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை ஒரு அஞ்சனமாக அதாவது நெத்தியில் வைக்கிற மையாக நமக்கு கொடுப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்பயில் அத்தனை சக்தியும் இறங்கிடுமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்பயில் அத்தனை நல்ல ஆற்றலும் நிறைந்திருக்கும் அதன் மூலியமாக தான் அதை எடுக்க முடியும்னு சொல்லி தான் அதை எடுத்து நமக்கு நெத்தியில் போட்டு வைக்கிறாங்க அத்தனை சக்தி வாய்ந்த அந்த தர்ப்புக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு வழிபாடு செய்து முடித்த பிறகும் இதை மாதிரி எரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வழிபட்ட பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரம் செய்துக்க விரும்புனீங்கனாலோ பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்துக்க விரும்பினீங்கன்னா அப்படின்னாலோ அது மாதிரி உங்கள் வீட்டில் பிறந்த நாள் திருமண நாள்லாம் வரும்போது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்